உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தில் நாலில் ஒரு பங்கு வச்சிருக்கு அமெரிக்கா. அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு அவ்வளவு எளிமையாக வீழ்ந்துருமா என்ன? இன்னைக்கு உலகளாவிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் பெட்ரோ டாலர். இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய நடவடிக்கை, இதன் காரணமாக இந்தியாவும் சிரிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி. இதில் நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் இதில் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாகவும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1944 அதாவது இந்த வேர்ல்டு வார் நடந்துச்சுல, அப்போ இந்த ஜப்பான் மேல அமெரிக்கா ஒரு குண்டு போட்டுச்சு. குரோஷிமா, நாகசாகி இந்த இரண்டு இடங்களில் போடப்பட்ட குண்டை பார்த்து உலகமே பயந்து போச்சு. இதன் காரணமா அமெரிக்கா கிட்ட இவ்வளவு பெரிய இராணுவ பலம் இருக்கு. அப்போ உலகத்திலேயே பெரிய வல்லரசு யாரு? அமெரிக்கா அப்படிங்கிறத உலக நாடுகளை நம்ப வச்சுச்சு அமெரிக்கா. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கா வலிமையான நாடு தானா அப்படின்னு கேட்டால், நம்ம இந்தியாவில் இருந்து 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது. இங்கே இருந்து கொண்டு வரப்பட்ட தங்கம் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் கொண்டு போய் ஸ்டோர் செய்யப்பட்டது. இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய நல்ல உறவின் காரணமாக 1944 ஊட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அப்போது என்ன தெரியுமா பேசினாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இனிமே உலக நாடுகள் இந்த டாலர் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய நாணயத்தை மையமாக வச்சு மட்டும்தான் உங்களுடைய வணிகமெல்லாம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு அவுன்ஸ் தங்கத்துக்கு நாங்கள் $35 ஒதுக்குறோம், இதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய கைமாறாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது காகிதத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது உயர்வாகவும் தங்கத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவை விட குறைவு. அமெரிக்கா தான் இங்கே பெருசே தவிர தங்கம் பெரிது அல்ல. நாம் தங்கத்தை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணும்னா கூட டாலர் கொடுத்து தான் வாங்க முடியும். அந்த டாலர் அப்படிங்கிறது ஒரு ரூபாய்க்கான இன்னைக்கு இந்திய மதிப்புங்கிறது எவ்வளவு? டாலருக்கு இணையாக 83 ரூபாய். அதனால தான் இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் இயங்கக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3 கோடி பேர். இந்த 3 கோடி பேருடைய வருமானம் அப்படிங்கிறதே இந்த டாலரை நம்பி தான் இருக்குது. அப்போது இந்த இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகால ஒரு சரித்திரத்தில் அமெரிக்கா வந்து 75 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது உலகத்தை. எதை வச்சுன்னா இந்த டாலரை வச்சு. இந்த டாலர் வீழுமா வீழாதா? ஏன் தங்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 4 பங்கு தங்கம் இருக்குது அப்படின்னா அதில் 3 பங்கு தங்கத்தை வந்து அமெரிக்கா தான் வச்சுருக்கு. அதீத தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளுடைய 20 நாடுகளுடைய பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இடங்களை அமெரிக்கா பிடிச்சிருக்கு. அதற்கு பிறகு இத்தாலி, அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் அந்த இடத்த பிடிச்சிருக்கு. இப்படி உலகின் சந்தைகளை வந்து தன்னுடையதாக தான் வச்சுருக்கு. ரஷ்யாலாம் தங்கத்தில் கொஞ்சமாக தான் வச்சுருக்கு, ஆனால் சீனா இதற்கு போட்டியாக இருக்குது. இப்போ என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்தியா ஒரு கச்சா எண்ணெயை வாங்குறாங்க அப்படின்னா என்னுடைய ரூபாயினுடைய மதிப்பிலேயே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரஷ்யா கிட்ட அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். இதன் காரணமாக கச்சா எண்ணெய் நமக்கு கம்மியான விலைக்கு கிடச்சிது. இது அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான கோபம். சீனா என்ன பண்ணுச்சு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடக்குது, அதனால ரஷ்யா இனிமே நான் என்னுடைய நாணயத்தின் அளவுலேயே நான் உங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கிறேன். அப்போது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ரஷ்யாவை எந்த விதத்துலேயும் பாதிக்கலை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கொரோனா பீரியடில் மொத்தம் 3 வருஷம் உலகத்தினுடைய பொருளாதாரம் முடங்கி போச்சு. மல்டிபோலார் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் அப்போ தான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி அன்னைக்கு தான் பேச ஆரம்பித்தாங்க.
உலகத்தினுடைய நாடுகளுடைய எல்லை அப்படிங்கிறது மூடப்பட்டுச்சு. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த நாட்டுக்குள்ள தான் அக்சஸ். அப்போது வெளிநாட்டுகளுடைய உதவிங்கிறது இந்த நாடுகளுக்கு மறுக்கப்பட்டது. அப்போது ஒரு நாடு இந்த 3 ஆண்டுக்குள்ள எப்படி அந்த ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்தி தன்னை ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி, தங்கத்துக்கான முதலீடுலையும் சரி, அதன் வைத்த அவங்களுடைய நாணயத்தினுடைய மதிப்பை எப்படி உயர்த்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பெரிய அளவில் அந்த நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த காரணங்களால தான் அமெரிக்காவினுடைய டாலர் அப்படிங்கிறது இனிமே உலகளாவிய அளவில் பொதுவான நாணயமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இதை தொடக்கி வச்சது யாரு அப்படின்னு பார்த்தா கொரோனா தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே சில பல வேலைகள்லாம் நடந்திருக்கு. அது என்னங்கிறத வரிசையாக பார்க்கலாம். வியட்நாம் போரை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதை பற்றி படிக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வந்தது. அப்போது அமெரிக்கா தங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் எல்லாத்தையுமே கொடுத்து தான் ஆயுதங்கள் வாங்கி வியட்நாமில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மீது தனது இராணுவ பலத்தை காமிச்சிச்சு. அதுலேயும் தோற்று போச்சு அமெரிக்காங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த வியட்நாம் போர்னால் தங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ணதுனால 1971 தொடக்க காலகட்டத்தில் அன்னைக்கு அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய இருந்த ரிச்சர்ட் அவர் என்ன சொன்னார்னா, இனிமே தங்கம் பெருசு கிடையாது, அமெரிக்காவினுடைய டாலர் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இந்த காகிதத்தினுடைய மதிப்பு உயர்ந்ததுங்கிறத உலக நாடுகளை நம்ப வச்சார். அந்த வகையில் நீங்கள் எவ்வளவு தங்கம் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கொடுத்தீங்கன்னாலும் சரி, அது அமெரிக்காவினுடைய டாலருக்கு இணையானதா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல தான் அமெரிக்காவினுடைய டாலர் இந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் 1974 June 8 போட்டாங்கல்ல, சவுதி அரேபியாவோடு போட்ட ஒப்பந்தம், அது கடந்த வாரம் தான் முடிவுக்கு வந்திருக்கு. இதோடு இப்போ ஒப்பிட்டு பேசுவதற்கான காரணமும் இதுதான். அப்போது 70 தொடக்க காலகட்டத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு தேதிக்கு முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா அமெரிக்காவினுடைய கொட்டம் முடிவடைந்தது என்று தானே அர்த்தமாகிறது. அப்போ இனிமேல் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் தான் எல்லாமே கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக சம்பாதிப்பதே இங்கே $500, $1000, சில பேர் $10,000 சம்பாதிக்கிறாங்க. அப்போ அது இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் கணக்கிடும்போது வெறும் 10,000 மட்டுமே இருக்கும். 10,000 × 83 போடும்போது மட்டும்தான் அதனுடைய அமௌண்ட்டு ஜாஸ்தியாகும், வாழ்வாதாரமே இருக்கும். அப்போது அமெரிக்காவினுடைய டாலர் சரியுது அப்படின்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்பி இருக்கக்கூடியவங்க பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கிய பூமான இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுது அப்படின்னா ஐடி செக்டாரை யோசிச்சு பாருங்கள், டோட்டலாக படுத்து போயிடும். அப்போது அமெரிக்காவினுடைய சரிவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நலனுக்கும் எதிரானது, அமெரிக்காவினுடைய சரிவு அப்படிங்கிறது உலகின் பல்வேறு நாடுகளுடைய நலனுக்கும் எதிரானது. இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டாலர் விலை கம்மியாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையோ, டாலர் சரிய போகுது, அதனுடைய ஆரம்ப கட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லையோ எந்த விதமான பெருமையும் நாம் பட மாட்டோம் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவினுடைய டாலர் சரிவுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது 2008 லேமன் பிரதர்ஸ் வங்கி, இந்த மத்திய வங்கியினுடைய திவாலானது ரொம்ப பெரிய அளவிலான மைனஸாகவும் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மத்திய வங்கி நம்முடைய RBI வங்கி வந்து திவாலாகுது அப்படின்னா எப்படி இந்தியா வந்து அவ்வளோதான் பொருளாதார நிலைங்கிறது இலங்கை மாதிரியும் பாகிஸ்தான் மாதிரியும் பங்களாதேஷ் மாதிரியும் நம்முடைய நாடு மாறி போயிடும். அதனால தான் தங்கத்தை வந்து முதலீடு பண்ணுறதுலையும் இங்கிலாண்டிலிருந்து தங்கத்தை வந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வருவதிலையும் RBI பெரிய அளவில் கவனம் செலுத்துது. இனிமே தங்கத்துக்கு தான் முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதனால தான் நம்முடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டு தங்கத்தை தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டார். அதன் காரணமாக வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரங்கிறது நிலைப்புத்தன்மையோடு இருந்தது, பொருளாதாரம் மந்தநிலை ஏற்பட்ட காலகட்டத்தில் கூட. இதெல்லாம் செஞ்சது இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றுறதுக்காக தான் இன்ன வரைக்கும் RBI அப்படிங்கிற அந்த வங்கி போராடிக்கிட்டு இருக்கு.
ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தே மத்திய அரசு சில நிதியை கேட்டு வாங்கிறது அப்படிங்கும்போது இந்தியா டோட்டலாக வந்து எக்கனாமிக்கலாக படுத்துரும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த வரி வசூலிக்கக்கூடிய வேலையினால் இந்தியா ஓரளவு வரியை சமாளித்து அரசுக்கு தேவையான நிதியை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு, மக்களால் பிழைச்சிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. அவ்வளவு தான் விஷயம். இப்போது இந்த லேமேன் பிரதர்ஸ் வங்கி திவாலானது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள்லாம் டிஜிட்டல் கரன்சிக்கு மாறப்போகிறாங்க. ஸோ அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை தாண்டி இப்போ எல்லாரும் டிஜிட்டல் கரன்சிக்கு மாறும்போது டாலருடைய மதிப்பு குறையும். டாலருடைய மதிப்பு குறையும் போது தங்கத்தினுடைய விலைங்கிறது ஏறும். இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் மட்டும் மொத்தம் 25,000 டன் வந்து நம்மளுடைய வீடுகள்லையே இருக்குது. ஒவ்வொரு வீடுகள்லையும் 20 பவுன், 10 பவுன், 5 பவுன் குறைந்தபட்சம் ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு 25,000 டன் அளவிற்கான தங்கம்ங்கிறது நம்முடைய வீடுகள்லேயே இருக்குது, இந்தியர்களுடைய வீடுகளில். அப்போது இந்தியா ஒரு பணக்கார நாடு, இங்கே அதனால் பொருளாதார மந்த நிலைங்கிறது வராது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் தங்கத்தை எந்த இடத்துல முதலீடு பண்ண போகிறாங்க, அவங்களுடைய டாலர் குறைஞ்சிச்சு மதிப்பு குறையுது அப்படின்னா அது உலகின் பல்வேறு நாடுகள்லையும் எதிரொலிக்குங்கிற யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தம்ங்கிறது சவுதி அரேபியாவுக்கு லாபம் தரக்கூடியது, அமெரிக்கா உள்ளிட்ட அமெரிக்காவை அண்டி பிழைக்கக்கூடிய நாடுகளுக்கு இது பெரிய அளவிலான மைனஸாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இந்த பூம் அப்படிங்கிறது இப்போ உடனே டாலருடைய மதிப்பு சரியாது, 10, 20, 30 ஆண்டுகள் கூட ஆகலாம் டாலருடைய மதிப்புங்கிறது சரிவடைகிறதுக்கு. எல்லா நாடுகளுமே தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குச்சு அப்படின்னா அந்தந்த நாடு அந்தந்த நாட்டு மக்களுக்கு தேவையான நாணயத்தையும் அந்தந்த நாட்டு மக்களுக்கு தேவையான விவசாயத்தையும் அந்தந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் அந்தந்த நாட்டுக்கு தேவையான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கும். அப்படி ஒரு காலம் உருவாகும் போது அமெரிக்காவினுடைய டாலர் அமெரிக்காவுக்கு மட்டுமே பயன்படும், நமக்கு எந்த விதத்திலும் பயன் தராது. இது நடக்கிறதுக்கு இன்னும் 30 ஆண்டுகள் ஆகும் உறவுகளே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.